நம்ம சின்ன பிள்ளையில இந்த விக்ரமாதித்தன் வேதாளங்க வேதாளம் கதை படிச்சிருப்பான். நிறைய மர்மங்கள், நிறைய திருப்பங்கள், நிறைய ஆச்சரியப்படத்தக்க சம்பவங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கொரோனா, பேர் தெரியாத நோயை மர்ம நோய், மர்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேர் இருக்கிற மர்ம நோய் இந்த கொரோனா. நிறைய மர்மங்கள் கொரோனா உருவான காலத்திலிருந்து எக்கு தப்பாக குவிஞ்சு கிடக்கு, தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ மர்மங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கொரோனா இரண்டாவது அலை தமிழ்நாட்டில் பரவுது அப்படின்னு அரசு சொல்லுவதும் அதற்காக ஒரு சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்குவதும் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கட்டுப்பாடுகளை எல்லோரும் கடைப்பிடிப்போம், அரசுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் என்னை போன்ற ஒரு சாதாரண மனுஷன்ட்ட ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, இந்த மாணவ பருவம் அப்படின்றது மனித வாழ்க்கையில் முக்கியமான பருவம். டீனேஜ்னு நம்ம சொல்கிறோம், பதின் பருவம்னு சொல்கிறாங்க, இப்படி நிறைய பெயர்கள் அந்த மாணவ பருவத்துக்கு உண்டு. குழந்தையாக இருக்கிறதும் அந்த மாணவ பருவத்தில், குழந்தையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய மனுஷனாக ஆகிறதும் அந்த மாணவ பருவத்தில், இந்த பெரிய மனிதனுக்கும் குழந்தைக்கும் இடைப்பட்ட நடுவில் ஒரு அற்புதமான மனநிலையை கொண்டதும் அந்த மாணவ பருவத்தில் தான். அந்த மாணவர்கள் காலங்காலமாக எல்லா நாட்டிலையும் மாறி நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆசிரியர்கள் கல்வி கற்பித்து அவங்க கற்றுக்கொண்டு பரீட்சை எழுதி மார்க் வாங்கிட்டு இருந்தது சர்வசாதாரணமாக நடந்த ஒரு விஷயம். இந்த கொரோனா வந்து அதை தலைகீழாக மாற்றிடுச்சு. கடந்த 10 வருட காலமாக ஆசிரியர்கள் நேரடியாக, 10 மாத காலமாக ஆசிரியர்கள் நேரடியாக கற்பிக்கிற முறையை இந்த கொரோனா நிப்பாட்டிடுச்சு. நிப்பாட்டி வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு ஆன்லைன் கல்வி முறை அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. கொரோனா பரவுது, வெளியே போக முடியல, ஸ்கூலுக்கு போகலான்றது ரைட்டு. ஆனால் ஆசிரியர்கள் வந்து நேரடியாக பாடம் எடுக்க முடியாத சூழலில் ஆன்லைன் கல்வி முறை தேவைதானா? அதனால் உண்மையிலேயே 100% கல்வி அறிவு மாணவர்களுக்கு கிடைக்குதா? அந்த ஆன்லைன் கல்வி முறை மாணவர்களை நேரடியாக கல்வி கற்பிப்பது போன்று நல்வழிப்படுத்துதா? இப்படிலாம் கேள்வி எழுப்புனா அந்த கேள்விகளுக்கு பல்வேறு விடைகள் வரும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் இப்போ அந்த விஷயத்துக்குள்ளேயும் போகலை. இன்றைக்கி நம்முடைய அரசு மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் விடுமுறை விட்டுருக்காங்க. அனைவரும் தேர்ச்சி அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. நல்லது, ஒன்றும் அதுதான் சரியான வழி. ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நேரடியாக கற்பிக்க முடியாத சூழலில் அதை தவிர வேறு வழி கிடையாது. ஆனால் இப்படி இருக்கிற சூழலில் இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் சிபிஎஸ்சியில் ஐசிஎஸ்சியில் இன்னும் ஸ்கூல் நடந்துக்கிட்டுருக்கு, இன்னும் வகுப்பறைக்கு போகிறாங்க, அவங்க இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, டெய்லி ரிவிஷன் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெய்லி நடக்கிற ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மார்க்கு கொடுக்குறாங்க. அந்த மார்க்குக்கு வந்து குறைவான மார்க்கு அப்படின்னா உடனே பெற்றோர்களை கூப்பிட்டு பேசுகிறதும், கல்வி நிர்வாகம் அதை பெற்றோர்கள்ட்ட கண்டிப்பாக வலியுறுத்துறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்ல வர்றதெல்லாம் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, 11ஆம் வகுப்பு வரைக்கும் மற்ற பிரிவு மாணவர்களுக்கு விடுமுறை விட்டீங்க, ஏன்னா கொரோனா. இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணவங்களா? இல்லை இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களும் 12ஆம் வகுப்பு மாணவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படித்தா அவங்களுக்கு கொரோனா பரவாது அப்படின்ற உத்தரவாதத்தை தர முடியுமா? ஏன் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை மட்டும்? இது கொரோனாவின் 2வது அலையில் அரசு பல கட்டுப்பாடுகள் விதித்திருந்தோம், அவங்களுக்கு மட்டும் இன்னும் இந்த 2 மாத காலத்துக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் பரீட்சை, அந்த தேர்ச்சியின் மீது மதிப்பீடு, இது எதுக்காக? ஏற்கனவே போன முறை கொரோனா வந்ததுலேருந்து நம்முடைய மாணவர்களின் மனோநிலையை சிதைஞ்சு போயிருக்குன்றது தான் உண்மை. மாணவர்களின் மனோநிலை மிக ஜாக்கிரதையாக பக்குவமாக கையாளப்பட வேண்டிய மனநிலை உள்ளவர்கள் மாணவர்கள் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஒரு பக்குவமாக கையாண்டு அவங்கள நல்ல எதிர்காலத்துக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு, சமூகத்தை நிர்வகிக்கிற அரசுக்கு, எல்லாத்துக்கும் உண்டு. இந்த கொரோனா வந்து இந்த ஆன்லைன் கல்வி முறையை கொண்டு வந்து மாணவர்களை ஸ்கூலுக்கு போக விடாமல் அவங்களுடைய மனோநிலையை உண்மையிலேயே மேம்பட்ட மனோநிலையாக மாற்றலை, கீழ்மட்ட மனோநிலையாக
சிதைந்து போன மனநிலையாக தான் மாறி இருக்கு. அப்போ இந்த சூழலில் இந்த 3 மாத காலம் மட்டும் 10ஆம் வகுப்புக்கு 12ஆம் வகுப்புக்கு மட்டும் நீங்கள் பள்ளிக்கூடம் வச்சு அதில் டெய்லி ரிவிஷன் டெஸ்ட்டு போட்டு அதில் மார்க்கு கொடுத்து மார்க் எடுக்கலைன்னா பெற்றோர்களை கல்வித்துறை நெருக்கிறதும் பெற்றோர்கள் அந்த மாணவர்களை நெருக்கிறதும் அதே மாணவர்களை கல்வித்துறை நெருக்கிறதும் இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 10 மாத காலமாக ஆசிரியர்கள் நேரடியாக பாடம் நடத்த முடியாத சூழ்நிலையில் தடார்னு 3 மாதத்தில் போய் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் மார்க் நல்லா எடுக்கணும்னா ஒரு மாணவன் எப்படி மார்க் எடுக்க முடியும்? பேரண்ட்ஸு நெருக்கடி ஒரு பக்கம், ஆசிரியர்கள் நெருக்கடி ஒரு பக்கம், சமூக நெருக்கடி ஒரு பக்கம், இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவான்? நீங்கள் இந்த 2 மாத காலத்தில் 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் அதுவும் கல்வித்துறையில் ஒரு திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய வகுப்புகளுக்கு நெருக்கடியை கொடுத்து அவங்கள படிக்க வச்சா அடுத்த பள்ளி பருவத்தை அவங்க எப்படி தைரியமாக எதிர்நோக்க முடியும்? இல்லை இந்த 3 மாதத்தில் நீங்கள் மார்க்குகளை நிச்சயம் பண்ணி அந்த மார்க்குகளின் அடிப்படையில் இவன் நல்லா படிக்கிறவன் இவன் நல்லா படிக்காதவன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது எப்படி சரியான முழு தீர்மானமாக இருக்கும்? அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் 10ஆம் வகுப்புக்கு பள்ளிகள் நடத்தப்படுறதும் தேர்வு நடத்தப்படுறதும் 12ஆம் வகுப்புக்கு பள்ளிகள் நடத்தப்படுறதும் தேர்வு நடத்தப்படுறதும் கல்விக்கான வியாபாரத்திற்கான அடிப்படை அப்படின்றது மட்டும்தான் இதில் இருக்குன்றது யோசிக்க வேண்டியிருக்கு. மாணவர்கள் நலன் இருக்குன்றது இதில் யோசிக்க முடியலை நம்மளால். அதனால் தயவுசெய்து எல்லோரும் யோசிங்க. மாணவ சமுதாயம்னா அடுத்த சமுதாயத்தை தீர்மானிக்கிற சமுதாயம். அந்த சமுதாயத்தின் ஒரு பகுதி மனநிலையை செதைச்சு கூறு போட்டு சின்ன பின்னமாக்கி அதை பரிதவிக்க விட்டு தத்தளிக்க விட்டு ஒரு அடுத்த கல்வி பருவத்துக்கு கொண்டு போகிறது எவ்வளவு தூரம் சரியாக இருக்குன்றது எல்லோரும் யோசிங்க. எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் நலனுக்காக போராடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க, எவ்வளவோ சமூக ஆர்வலர்கள், எவ்வளவோ உளவியல் நிபுணர்கள், எல்லாரும் தயவுசெய்து யோசிங்க. கல்வித்துறையும் யோசிக்கட்டும், அரசும் யோசிக்கட்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களைப் போலவே அவர்களுக்கும் விடுமுறை விடுங்க, அவர்களுக்கும் அனைவரையும் தேர்ச்சி பண்ணுங்க. அடுத்த ஜூன் மாதத்தில் புதிய பள்ளி பருவத்தை தைரியமாக தன்னம்பிக்கையாக எதிர்நோக்குவதற்காக இப்போதைக்கு மற்ற மாணவர்களைப் போல் இந்த மாணவர்களையும் ரிலாக்ஸாக இருக்க விடுங்க, ஃப்ரீயாக இருக்க விடுங்க, அவங்கள ஒரு நிம்மதியான மனோநிலையில் இருக்க விடுங்க. அப்படி இருக்க விடுவது தான் கொரோனா பரவலை தடுப்பதற்கான அதுவும் ஒரு வழிமுறை அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தான் நான் இந்த மதுரை டிகிரி சேனல் மூலமாக உங்கள்கிட்ட என் கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். தயவுசெய்து அனைவரும் யோசிங்க. நன்றி, வணக்கம்.